நாடிப்புலங்கள் உழுவார்க்கரமும் நய உரைகள் தேடிக் குளிக்கும் கவிவாணர் நாவும் செழும் கருணை ஓடிப்பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உவந்த நடம் ஆடிக்களிக்கும் மயிலே உன் பாதம் அடைக்கலமே. ஓம் சரவணபவ நேயர்களுக்கு நாஞ்சில் சம்பத்தின் வணக்கங்கள். வாழ்க்கை என்பது ஒன்றரடியில் பிறந்து ஆறடிக்கு வளர்ந்து மண்ணுக்கு உரமாவதல்ல. நிலத்தில் விளைந்தவைகளை தின்று திரிந்து கதை முடிப்பதல்ல. உண்ட உணவின் கொழுப்புக்களை பிறரோடு கூடி தனித்து கொள்ள வேண்டும் என்கின்ற தன்னிச்சையின் பார்ப்பட்டதல்ல. வாழ்க்கை என்பது வாழ்வாங்கு வாழ்வது என்று மண் செழிக்க மழை பொழிவது போல மனித மனம் செழிக்க பாடிய வள்ளுவன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வரையறை செய்து வைத்தான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு வகுத்து கொண்டு அப்படி வாழ்ந்தவர்கள்தான் அருளாளர்கள். அவர்கள் எந்த சமரசத்திற்கும் தயாராக இல்லை. இறைவன் மீது வைத்திருந்த ஈடில்லாத பக்தி நம்மை கரை சேர்க்கும் என்றவர்கள் மனப்பூர்வமாக நம்பினார்கள். அதற்காக அடக்குமுறை சட்டத்தை ருசி பார்த்தார்கள். ஆபத்துகளின் மடியில் உட்கார்ந்த பொழுதும் அச்சப்படாமல் இருந்தார்கள். எதையும் எதிர்கொள்வதற்கான சித்தம் இருந்தார்கள். இதிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரிந்து கொள்கிறது என்றால், எதை வந்தாலும் தாங்கிக் கொள்வதற்கான மனப்பக்குவத்தை அருளாளர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சமயக்குறவர்களில் எப்பொழுதும் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு மகத்தானவர் திருநாவுக்கரசர் என்கிற அப்பர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் திருக்கோவில்களில் உழவாரப் பணிக்கு தமிழக அரசு செய்வதற்கு முன் வந்திருக்கிறது. இந்த உழவாரப் பணி என்பது வேறொன்றும் இல்லை, கோவில்களிலே பாசி படர்ந்திருந்தால் கோவில்களினுடைய இண்டு இடுக்குகளிலே செடியும் கொடியும் முளைத்திருந்தால் கோவில்களிலே அழுக்கு சகதி இருந்தால் போவதும் வழிபடுவதுமாக வரக்கூடிய பக்தர்கள் அதை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. அசிங்கமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வந்துவிடுவார்களே தவிர அந்த அசிங்கத்தை போக்குவதற்கு ஒரு துரும்பை தூக்கி போடுவதில்லை. ஒரு கிளீன் இந்தியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய திட்டத்தை அறிவித்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் தூய்மைப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திருக்கோவில்களில் வாங்கிய பிரசாதத்தை வாயிலே போட்டுக்கொண்டு தூணிலே துடைத்து விடுகிறார்கள். கோவில்களில் அழுக்கு படிந்திருக்கிறது. கோவில் மதில் சுவர்களே செடியும் கொடியும் படர்ந்திருக்கிறது. இது இன்றைக்குத்தானா என்றால் இன்றைக்கு இல்லை, அன்றைக்கும் இருந்தது. அப்போதுதான் வயதிலே பெரியவர் அவர், ஏறக்குறைய 80 வயது தாண்டிய நிலையில் கூட கையிலே கருவிகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கோவிலாக சென்று செடிகளை அகற்றினார், கொடிகளை அகற்றினார், பாசி படர்ந்திருந்த இடத்தில் பாசியை சுத்தப்படுத்தினார், தடாகத்தை சுத்தப்படுத்தினார். அந்த கோவில் முழுவதும் தானே ஒருவனாக நின்று திருக்கோவிலை சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியை 6வது நூற்றாண்டில் அன்றொரு நாள் அவர் மேற்கொண்டார். அவருடைய பேர் திருநாவுக்கரசர். இந்த திருநாவுக்கரசர் இந்த பணியை மேற்கொண்டதால் தான் அவருக்கு அப்பர் என்று பெயர் வந்ததா என்பது வேறு. ஆனால் அப்பர் என்கிற உயர்வுக்கு அவர் பேசப்பட வேண்டிய காரணம், அவர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார். ஆசாபாசங்களுக்கு அடிபணியாமல், ஆதிக்கத்தை கண்டு கலங்காமல், எதை பற்றிய மனக்கிளேசமும் இல்லாமல், எதை வந்தாலும் எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலோடு, இறைவன் மீது வைத்திருந்த ஈடில்லாத நம்பிக்கை தன்னை காப்பாற்றும் என்று சொல்லிக்கொண்டு இந்த உழவாரப் பணியை அவர் நாளும் செய்து வந்தார். அன்றைக்கு அவர் செய்த உழவாரப் பணியை மீண்டும் தமிழ்நாட்டில் செய்வதற்கு இன்றைக்கு தமிழக அரசு முன்வந்திருக்கிறது என்பது ஒரு செய்திதான். ஆகவே கோவிலானாலும் வீடானாலும் சுற்றுப்புறங்கள் ஆனாலும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று இன்றைக்கு வந்திருக்கிற விழிப்புணர்ச்சி 6வது நூற்றாண்டில் தொடங்கி வைத்தவர் அப்பர் சுவாமிகள். அந்த பணிக்கு உழவாரப் பணி என்று பெயர். அவரே கையிலே கருவிகளை எடுத்துக்கொள்வார்.
கருவிகளை எடுத்துக்கொண்டு புல்லை பறிப்பது, செடிகளை அகற்றுவது, பாசி படர்ந்த இடத்தை சுரண்டி அப்புறப்படுத்துவது, தண்ணீர் விட்டு சுத்தப்படுத்துவதென்று அவரே தானாகவே அந்த காரியத்தை செய்தார். ஆகவே திருக்கோவில் என்று சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு சிவா சிவா என்று சிந்திப்பது மட்டுமல்ல, அந்த கோவிலினுடைய பரிசுத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உணர்ச்சி இருந்த நிலையில் அதை செயல்வடிவமாக்குவதற்கு அவர் தானே வந்தார். இதோபதேசம் செய்யவில்லை, கட்டளையிடவில்லை, வாருங்கள் என்று யாரையும் கூவி அழைக்கவில்லை. வயது முதிர்ந்த நிலையிலும் தன்னுடைய உடலை பற்றி பொருட்படுத்தி கொள்ளாமல் உளவாரப்படியை அந்த அப்பர் செய்தார். அந்த அப்பர் தான் சமயக்குறவர்களில் மரியாதைக்குரியவராகவும் கருதப்படுகிறார். திருப்பூந்துருத்தி என்கிற இடத்தில் அன்றைக்கு அவர் தங்கியிருக்கிறார். மதுரையிலே இருக்கிற திருஞான சம்பந்தர் திருப்பூந்துருத்திக்கு வந்து கொண்டிருக்கிறார். திருப்பூந்துருத்தியில் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு. இன்றைக்கு கட்சி தலைவர்களுக்கு கொடுக்கிற வரவேற்பை போல அன்றைக்கு ஞானசம்பந்த பெருமானுக்கு திருப்பூந்துருத்தியில் வரவேற்பு கொடுத்தார்கள். அவரை பல்லக்கிலே உட்கார வைத்து சுமந்து கொண்டு வாழ்க கோஷம் எழுப்பி கொண்டு வருகிற பொழுது பல்லக்கின் உச்சியிலே இருந்த திருஞான சம்பந்தர் இங்குதானே முகாம் போட்டிருந்தார் திருநாவுக்கரசர், அவர் எங்கே என்று கேட்டார். அப்போதுதான் திருநாவுக்கரசர் பல்லக்கை சுமந்து கொண்டு வருகிறார், பல்லக்கை சுமந்து கொண்டு இங்குற்றேன் என்று அவர் பதில் சொன்னார். எத்தனை வயதான பெரியவர், எத்தனை சின்னஞ்சிறிய திருஞான சம்பந்தரை பல்லக்கிலே உட்கார வைத்து தூக்கி சுமந்தார் என்றால் அதிலே வயது வித்தியாசம் பார்க்காமல் மதிக்கப்பட வேண்டியவர்களை மதிக்க வேண்டும், துதிக்கப்பட வேண்டியவர்களை துதிக்க வேண்டும் என்று அவர் கற்றுத்தந்தார். அந்த பண்பு அன்றைக்கு திருநாவுக்கரசு நாயனாரிடத்திலே இருந்தது. ஞானசம்பந்தரை பல்லக்கிலே வைத்து தூக்கி சுமப்பவர்களில் ஒருவராகவும் இருந்தார், திருக்கோவிலை சுத்தம் செய்யக்கூடிய ஒருவராகவும் இருந்தார். ஆகவே அவர் அன்றைக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை பெரிய புராணத்திலும் பதிவு செய்கிறார்கள், நம்முடைய வரலாற்றிலும் அது செய்தியாக இருக்கிறது. இதை இன்றைக்கு சுட்டுவதற்கு காரணம், மீண்டும் உளவாரப் பணியை தமிழ்நாட்டின் திருக்கோவில்களில் செய்வதற்கு அரசாங்கம் ஒரு முன்னெடுப்பு நடத்தி இருக்கிறது என்றால் அதற்கு வாசல் திறந்து வைத்தவர் திருநாவுக்கரசர் என்பதை பதிவு செய்யத்தான். நன்றி, வணக்கம்.